Hi friends, welcome to our channel Adil Madurai. Ellaru eppadi irukkeenga? Innikku nama video la Tanishq jewellery oda oru new gold chit plan pathi dhaan paaka porom. So video skip pannaama mulusa paarenga. Video ku poradhukku munnadi neenga ippa dhaan nama channel first time paakringa appadina marakkama subscribe pannittu paarenga friends. Nariya per nama channel subscribe pannaama paakringa. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கோல்டன் ஹார்வெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இருக்குது. இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா ரிவா ஆசீர்வாத் அப்படின்னு ஒரு நியூ பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிஷ்க் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ப்ராடக்ட்டு. ஸோ கோல்டு வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும், டிசைன்ஸுமே நல்லா யூனிக்காக இருக்கும். ரிவா ஆசீர்வாத்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சவரன் சேவர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏர்னர் பிளான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் பிளான் பற்றி நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மந்த் பிளான் தான், இது ஏற்கனவே இருந்த பிளான் தான். நியூவாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரிவா ஆசீர்வாத் தான். ஸோ இந்த பிளானில் நம்ம வந்து 10 மாதம் கட்டணும். 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து 2000 ரூபா தான் கட்ட முடியும், அதுக்கு குறைஞ்சி வந்து நம்ம கட்ட முடியாது. அதுக்கு மேலே வந்து மல்டிப்பிள் ஆஃப் 100 இல்லை மல்டிப்பிள் ஆஃப் 1000 வந்து நம்ம கட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அதே தேதியில் வந்து கரெக்டாக கட்டிடணும். ஸோ அப்படி கட்ட முடியல அப்படின்னா 7 நாள் மட்டும்தான் நமக்கு கிரேஸ் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 10 மாதம் கட்டுறீங்க, எப்போ நகை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நகை எடுக்க முடியும். அதாவது என்னென்னா இதோடய மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 366 நாள் தான். ஸோ வந்து 10 மாதம் கட்டி முடிச்சுட்டு 2 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நகை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 366 நாள் முடிஞ்சு அடுத்து 400 நாள் வர்றதுக்குள்ளே நம்ம நகை எடுத்துடணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பிளான் வந்து கட்டும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக நகை எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன அமௌண்ட் வருதோ ஸோ அந்த அமௌண்ட்டில் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000 ரூபா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 75% வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் ஃபைனல் அமௌண்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிட்டில் இருக்க ஒரே பெனிஃபிட், வேறு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம நகை வேணுனாலும் எடுத்துக்கலாம். அப்படி நகை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம பணமாக வேணும்னாலும் பணமாக வந்து நம்ம கட்டின அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். எந்த ஒரு வந்து போனஸுமே அதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 360 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட்டி முடித்தா மட்டும்தான் 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 300 நாள் தான் கட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 55% மட்டும்தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு சீட்டு எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வராமல் இருக்கும், மேக்கிங் சார்ஜ் எதுவுமே போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து கோல்டு சீட்டே போடுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஜுவல்லுக்கு கோல்டு சீட்டு போட்டு நம்ம ஜுவல் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ்லேயோ வேஸ்டேஜ்லேயோ ஜிஎஸ்டிலேயோ அவங்க எந்த விதமான டிஸ்கவுண்ட்டுமே தரமாட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே பே பண்ணி தான் வந்து கோல்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எப்போ மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜனவரி மாதம் 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஜனவரி 1, 2022 தான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம சிட்டு வந்து மெச்சூரிட்டி ஆகும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் நகை எடுக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் 2000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம என்ன அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு ஃபைனலாக என்ன அமௌண்ட் வருதோ அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம 2000 ரூபா கட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் 1500 ரூபா 75% அதை தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் அமௌண்ட்டில் வந்து கழிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 40000 ரூபாய்க்கு நகை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 1500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி மிச்ச அமௌண்ட் வந்து நம்ம கட்டணும். அதில் தான் அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து இப்போது இன்னொரு பிளான் ஆரம்பிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவா ஆசீர்வாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து கொடுக்காம, அதாவது டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்காம, அதுக்கு பதிலாக வந்து அவங்க கொடுக்குற மேக்கிங் சார்ஜஸில் வந்து
நாங்கள் வந்து அப் டு 18% அப் டு 15% அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சவரன் சேவர் பிளான்னா என்னென்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் கட்டக்கூடிய ஒரு பிளான் தான். அதில் வந்து நம்ம மினிமம் வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அன்னைக்கான கோல்டு ரேட் வந்து 4600 ரூபாய் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம வந்து 10000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா, அந்த 10000 ரூபாய்க்கு அன்னைக்குரிய கிராம் ரேட் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து வர வச்சுருவாங்க. அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். கடைசியாக 10 மாதத்தில் வந்து 20.77 கிராம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம நகை எடுக்க முடியும். ஜிஆர்டிலலாம் நம்ம நகை சீட்டு கட்டுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ பணம் கட்டுறோமோ அந்த டோட்டல் அமௌண்ட்டுமே போட்டுக்கிட்டே வருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கிராம்ஸ் கணக்கோ அதையுமே வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஃபைனலாக வந்து நம்ம கட்டின ப்ரைஸுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம், நம்ம வந்து அக்கௌண்ட்டில் இருக்க கிராமுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, கிராமாக வரவு வச்சுருக்கனால நம்ம அக்கௌண்ட்டில் கடைசியாக என்ன கிராம் இருக்கோ அதுக்கு தான் எடுக்க முடியும். நகை ரேட் கூடினாலும் குறைஞ்சாலும் அந்த என்ன கிராம்ஸ் கணக்கு இருக்கோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். இதில் வந்து நம்ம 10 மாதம் கட்டும்போதே 6, 7, 8 மாதத்துக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க கொடுக்குற வந்து மேக்கிங் சார்ஜில் அப் டு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம். அதுதான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பிளைன் ஜுவல்ஸாக இருந்தால் மட்டும்தான் அப் டூ வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து 12%னு போட்டிருக்காங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜில் வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து 9வது மாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் 10 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக கட்டணும், ஜிஎஸ்டியும் கண்டிப்பாக கட்டணும். அவங்க கொடுக்குற மேக்கிங் சார்ஜில் மட்டும்தான் இப்போ டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏர்னர் பிளானர், அதாவது பணமாக கட்டி பணமாகவே வர வச்சுக்கிற ஸ்கீமு. ஸோ இது வந்து டீட்டெயிலாக அவங்க கொடுக்கலை. அவங்க கொடுத்துருக்குறது பார்த்திங்க அப்படின்னா 20000-49000 வரைக்கும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 5 மாதத்துக்கு குறைவாக எடுத்தோம்னா மேக்கிங் சார்ஜில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து மந்த்லி வந்து 2000 ரூபாய் கட்டுறோம், 10 மாதத்துக்கு வந்து 20000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த இதுக்குள்ளே வரும். அதில் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் நம்ம நகை எடுத்தோம்னா 10% டிஸ்கவுண்ட்டாக மேக்கிங் சார்ஜில். ஸோ 7, 8, 9, 10 இப்படி வரும்போது 5-5% வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. இது வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதே இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் 50000 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 5% பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 15%லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5% வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிளான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நகை சீட்டு எதுக்காக போடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வேஸ்டேஜ் வராமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடுறது. ஆனால் டாட்டாவில் வந்து டாட்டாவோட தனிஷ்கில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே அவங்க கொடுக்கல. மேக்கிங் சார்ஜும் அங்கே போடுவாங்க போல் அதிகமாக. இது வரைக்கும் நான் வந்து தனிஷ்கில் ஜுவல் எடுத்தது கிடையாது. ஸோ அவங்க போட்டிருக்கதை பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜும் அங்கே போடுவாங்க போல், அதனால தான் அதில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தனிஷ்கோட ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து டாட்டா ப்ராடக்ட் அப்படின்றனால வந்து கோல்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஜுவல்ஸ் டிசைன்ஸுமே நல்ல யூனிக்காக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அவங்களுடைய சிட்டில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சீட்டு போகிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் போடுவோம். இதில் வந்து நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. நம்ம வந்து இப்போ 2000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. இப்போ 10 மாதம் நம்ம வந்து வெயிட் கட்டியிருக்கோம், 2 மாதம் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நகையும் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிளான் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட பெஸ்ட்டாக வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சீட்டு போடுறது தான் வந்து நல்லது அப்படின்னு எனக்கு என்னுடைய பர்சனல் வந்து ஒப்பீனியன். இல்லை உங்களுக்கு டாட்டா ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அங்கே வந்து டிசைன்ஸும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், நான் வந்து என்னால் மொத்தமாக வந்து பே பண்ணி எடுக்க முடியாத மாதிரி சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து சீட்டு போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆதில் மதுரை யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.